கோவை தேக்கம்பட்டியில் புத்துணர்வு நலவாழ்வு முகாம் தொடங்கியதால் கோவில் யானைகள் உற்சாகமடைந்துள்ளன. தமிழகத்தில் அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் மற்றும் மடங்களுக்கு சொந்தமான வளர்ப்பு யானைகளுக்கு ஆண்டுதோறும் நலவாழ்வு முகாம் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றங்கரையோரத்தில் உள்ள தேக்கம்பட்டியில் 9ஆம் ஆண்டு முகாம் தொடங்கியுள்ளது. இந்த முகாமில் நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி, பழனி தண்டாயுதபாணி கோவிலின் கஸ்தூரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலின் ஜெயமால்யதா உள்ளிட்ட கோவில் யானைகள் பங்கேற்றுள்ளன. இந்த ஆண்டு புதிதாக திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலை சேர்ந்த பிரேமி யானை வந்துள்ளது. 48 நாட்கள் நடைபெறக்கூடிய முகாமில் யானைகளுக்கு பசுந்தீவனம் மற்றும் வயது உடல் எடைக்கு ஏற்ப சத்தான உணவுகள் வழங்கப்படுகின்றன. அத்துடன் நடைப்பயிற்சியுடன் மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. கோவில்களில் 4 சுவருக்குள் அடங்கிய இந்த யானைகள் தற்போது முகாமில் இயற்கை சூழ்நிலையில் வெட்ட வெளியில் சுதந்திரமாக உலா வருகின்றன. மேலும் ஓராண்டுக்கு பிறகு தோழிகளை பார்த்த யானைகள் உற்சாகமடைந்துள்ளன. தற்போது வரை 24 பெண் யானைகள் மட்டும் இந்த முகாமில் பங்கேற்றுள்ளன. இதையடுத்து 2 நாட்களில் கும்கி யானைகளும் முகாமில் பங்கேற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பார்த்தா மத்தியானோட இப்படி நிற்க வைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்க ரொம்ப சந்தோஷம். ஊரில் பார்த்தா மத்தியான வாய்ப்பு இல்லை. சில யானைகளும் ரொம்ப பாசமாக இருக்குது. அது இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும். இப்போ இயற்கையோட இறங்கி இருக்க இல்லை குளிக்க வைக்க இந்த மண் குளியல் ஆற்றுல குளிக்க வைக்க எல்லாம் இங்கே வச்சு நம்ம ஊரில் ஆற்றுல குளிக்க வச்சது கிடையாது. எல்லா வருஷமும் கேம்புக்கு வரும். இந்த 2 மாதம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக ஆனால் ஹாப்பியாக இருக்கும். இதுலேருந்து இறக்கி விட்டோன்னே இந்த இடம் வந்து நாங்களே ஓட்டிகிட்டு வர வேணாம். அதை தானாகவே இந்த 1 வருஷம் கழிச்சு வந்தாலும் தானாகவே நடந்து வந்துடும். எங்களையெல்லாம் விட்டுடும். என்ன காரணம்னா நம்ம நண்பரை பார்க்க போகிறோங்கிற ஒரு ஆவலில் அது பாட்டுக்கு வந்தது. பார்த்து வந்து 2 நாளில் யானையோட நாளையை கொஞ்சிக்கிட்டு இருந்தது. எப்படி நீ எப்படி இருக்கேன், நான் எப்படி இருக்கேன்னு அவங்க பாஷையில் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. நாங்கள் எப்படி யானை பார்க்கணும் கேட்குற மாதிரி அவங்க அவங்க பாஷையில் கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் மகிழ்ச்சியோடு இருக்குது. நல்ல சிறந்த முகாமாக 11 மாதங்களுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் அனைத்து கல்லூரிகளும் செயல்பட தொடங்கியுள்ளன. இதேபோன்று 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் குறைய தொடங்கியதும் கல்லூரிகளில் இறுதியாண்டு மாணவர்களுக்கு மட்டும் டிசம்பர் முதல் வகுப்புகள் செயல்பட தொடங்கின. பொதுத் தேர்வு எழுத இருக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் கடந்த 19ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் 11 மாதங்களுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கலை, அறிவியல், பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரிகள் திறக்கப்பட்டன. சேலம், பழனி உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் முகக்கவசம் அணிந்து வருகை தந்தனர். கல்லூரி நுழைவு வாயிலில் மாணவர்களுக்கு கிருமி நாசினி வழங்கி உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்ட பிறகே அனுமதிக்கப்பட்டனர். கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுக்கப்பட்டன. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கல்லூரிகளுக்கு திரும்பிய போதும் குறைவான மாணவ மாணவிகளையே அனுமதிப்பதால் ஏக்கத்துடன் காணப்பட்டனர். கொஞ்சம் காண்டா தான் இருக்கு. ஏன்னா வந்து பாதி பேர் தான் கிளாஸ்க்கு வராங்க. பழைய மாதிரி இல்லை. பழைய மாதிரினா வந்து எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இப்போ அப்படி இல்லை. எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கு. எங்களுக்கு எப்பவுமே மாஸ்க் போட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு அன்ஈசியா இருக்கு. இதே போன்று 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. பள்ளிக்கல்வித்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஒரு வகுப்பில் 25 மாணவர்கள் மட்டுமே அமரக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மாத்திரையும் வழங்கப்பட்டது. சென்னை எம்ஜிஆர் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் முகக்கவசங்கள் அணிந்து பெற்றோரின் ஒப்புதல் கடிதங்களுடன் பள்ளிக்கு வந்தனர். எங்கள் ஸ்கூலில் வந்து எல்லாம் எப்படா ஸ்கூல் திறப்பாங்க, எங்கள் மிஸ்ஸு ஹெச்எம் சார் எல்லாரையும் எப்படா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்ற நினைப்பில் நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு இப்போ ரொம்ப பாதுகாப்பாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. தேங்க்யூ. மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக முதன்மை கல்வி அலுவலர் அனிதா தெரிவித்தார். மாணவர்களுக்கு முதல் 2 தினங்கள் உளவியல் ரீதியிலான பாடங்கள் நடத்தப்படும் என்றும் அதன் பிறகு வழக்கமான வகுப்புகள் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெற்றோர்களும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஆசிரியர்களும் எப்பயுமே கொடுக்கக்கூடிய அந்த கோஆப்ரேஷன் வந்து அந்த தலைமை ஆசிரியர்கள் கொடுத்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை மாவட்டத்தில் பள்ளிகள் இயங்குவதில் எந்த விதமான எங்களுக்கு சிரமமும் இல்லை. நெல்லையில் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் முதல் நாளில் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்டது. மாணவர்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு பாடங்களை குறைத்திருப்பதை எடுத்து கூறி அவர்களது மனநிலையை தேற்றக்கூடிய நடவடிக்கையில் ஆசிரியர்கள் ஈடுபட்டனர். ஒரு நாள் 12க்கு, ஒரு நாள் 11க்கு இந்த முறையில் நாங்கள் அவங்கள உட்கார வைத்து மினிமம் ஸ்ட்ரென்த் வைத்து அவங்களுக்கு நல்ல முறையில் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து பாடத்தை நடத்துகிறோம். இத்தனை மாதமும் நம்ம பள்ளிக்கு வரவில்லையே, இனி பாடங்களை படித்து விட முடியுமா என்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. அதற்கு நாங்கள் தகுந்த முறையில் உங்களுக்கு போர்ஷன் சிலபஸ் எல்லாம் அரசாங்கம் குறைத்திருக்கிறது. தஞ்சை மாவட்டம் முழுவதும் முதல் நாளில் 80 விழுக்காடு மாணவர்கள் பள்ளிக்கு வந்திருந்தனர். தஞ்சையில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் சாந்தி ஒவ்வொரு வகுப்பறைக்கும் சென்று கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்ற மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளில் தொங்கியவாறு ஆபத்தான நிலையில் பயணம் செய்தனர். கொரோனா பரவும் அச்சமும் உள்ளதால் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. பிரச்சனைகளை தீர்க்க பேச்சுவார்த்தைக்கு முன்வருமாறு பிரதமர் நரேந்திர மோடி விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவரின் உரை தற்சார்பு இந்தியாவிற்கான முதற்படி என்று குறிப்பிட்டார். அவரது உரையை எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்காமல் இருந்திருக்கலாம் என்று கூறியவர் வேளாண் சட்டங்களால் விவசாயிகளின் நிலம் பறிபோகாது என்றும் விவசாய பிரச்சனைகள் குறித்து பேசுவோர் சிறு விவசாயிகளை மறந்து விடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வேளாண் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்றும் விவசாயிகள் போராட்டம் இதனால் நடைபெறுகிறது என்று விரிவான விவாதம் நடத்தியிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். வேளாண் சட்டங்களில் திருத்தம் தேவை என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கூறியதை தான் தாங்கள் செய்திருப்பதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி சட்டங்களில் உள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து ஏன் பேசவில்லை என்றும் எதிர்க்கட்சிகளுக்கு கேள்வி எழுப்பினார். விவசாயிகளின் நலன் கருதியே அரசு செயல்படுவதாகவும் சிறு விவசாயிகளுக்கு இதுவரை 1,15,000 கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசியவர் நாட்டிற்காக சீக்கியர்கள் செய்த சேவைக்கு அவர்களை மதிப்பதாகவும் குறிப்பிட்டார். ஆனால் அவர்களை சிலர் தவறாக வழிநடத்துவதாகவும் இதனால் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது என்றும் குறிப்பிட்டார். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடைபெற்றதை வரவேற்ற காங்கிரஸ் உறுப்பினர் குலாம் நபி ஆசாத்தை பாராட்டிய பிரதமர் அவர் கண்ணியமானவர் என்றும் ஒருபோதும் தவறான வார்த்தைகளை பேசாத பண்பை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த பாராட்டை காங்கிரஸ் கட்சி தவறாக எடுத்துக்கொள்ளாது என்று நம்புவதாகவும் மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பேச்சை தொடர்ந்து வேளாண் சட்டங்களை ரத்து செய்யாததை கண்டித்து மாநிலங்களவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பெங்களூருவில் இருந்து அதிமுக கொடி பொருத்திய காரில் சென்னை நோக்கி சசிகலா வந்து கொண்டிருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை முடிந்து விடுதலையான சசிகலா கொரோனா சிகிச்சைக்கு பிறகு ஓய்வெடுப்பதற்காக பெங்களூரு புறநகர் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்தார். 1 வார ஓய்விற்கு பிறகு விடுதியிலிருந்து இன்று காலை 7:45 மணிக்கு புறப்பட்டார். அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்னதாக ஜெயலலிதாவின் படத்திற்கு சசிகலாவும் டிடிவி தினகரனும் மரியாதை செலுத்தினர். சசிகலாவின் காருக்கு பெண்கள் ஆரத்தி எடுக்க வழிநெடுகிலும் அதிமுக கொடியுடன் ஆதரவாளர்கள் வரவேற்றனர். தமிழக எல்லைக்கு வருவதற்கு முன்னதாக சற்று முன்னதாகவே சசிகலா வேறு காருக்கு மாறினார். அந்த காரிலும் அதிமுக கொடி கட்டப்பட்டு இருந்தது. தமிழக எல்லையான ஜூஜுவாடிக்கு சசிகலாவின் கார் வந்தபோது அவரது ஆதரவாளர்கள் மலர் தூவி வரவேற்றனர். அப்போது காரிலிருந்து அதிமுக கொடியை அகற்ற வலியுறுத்தி ஓசூர் வட்டாட்சியரும் கிருஷ்ணகிரி கூடுதல் கண்காணிப்பாளரும் நோட்டீஸ் கொடுத்தனர். அதற்கு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது கொடியை அகற்ற முடியாது என்று சசிகலா தரப்பு வழக்கறிஞர்கள் வாக்குவாதம் செய்தனர். தொடர்ந்து கார் அங்கிருந்து புறப்பட்டது. சசிகலா வருகையை ஒட்டி எல்லையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இருந்தனர். இதனிடையே சசிகலாவை வரவேற்க வந்த 2 கார்களில் தீப்பிடித்து எரிந்தன. கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகே 100 மீட்டர் தொலைவில் இந்த கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. ஒரு காரில் பட்டாசு இருந்ததாகவும் அந்த கார் அருகிலேயே பட்டாசு வெடித்த போது தீப்பறிப்பட்டு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஒரு காரில் பிடித்த தீ மற்றொரு காருக்கும் பரவியது. சசிகலாவுடன் 100கணக்கான வாகனங்கள் அணிவகுத்ததால் தமிழக எல்லையான ஜூஜுவாடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் காத்திருந்தன. வாணியம்பாடி சுங்கச்சாவடி அருகே காரில் இருந்தவாறே சசிகலா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர் தொடர்ந்து தீவிர அரசியலில் ஈடுபடுவேன் என்றும் மேலும் அடக்குமுறையை கண்டு தான் அடிபணிய மாட்டேன் என்றும் அதிமுக கட்சி கொடியை பயன்படுத்த கூடாது என்று கூறுவது ஆட்சியாளர்களின் அச்சத்தை காட்டுவதாகவும் கூறியுள்ளார். இந்த தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நான் அடிமை, ஆனால் அடக்குமுறைக்கு நான் என்றும் அணிபடிய மாட்டேன் என்பதை தெரிவித்து புரட்சித் தலைவர் நாமும் வாழ்க, புரட்சித் தலைவி நாமும் வாழ்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்க தமிழகம். ஸ்டாலினுக்கும் டிடிவி தினகரனுக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் திமுகவின் பி டீம் தான் சசிகலா என்றும் மற்றும் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார். இன்னைக்கும் அந்த உடன்பாடு அப்படியே தொடருது, யாருக்கும் ஸ்டாலினுக்கும் டிடிவிக்கும். ஸோ அதனால் ரெண்டு பேருடைய எண்ணமும் ஈடேற போகிறது கிடையாது. ஸோ அது டிஎம்கேனுடைய ஒரு பி டீம் தான் திரும்ப சசிகலாவும் திரு டிடிவி தினகரனும். அதனால் ஸ்டாலின் எத்தனை பி டீம் போட்டாலும் சரி, எங்களுடைய டீமை வெல்றதுக்கு இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு சக்தியும் கிடையவே கிடையாது. இந்திய குழந்தைகளின் அசாத்திய திறமைகளை அடையாளப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் யங் ஜீனியஸ் என்கிற நிகழ்ச்சியை முன்னெடுத்து வருகிறது நியூஸ் 18 குழுமம். काल करे सो आज कर, आज करे सो अब, पल में परलय होएगी बहुरी करे को कब. कबीर दास जी के इस दोहे को 100% सच साबित करते हैं हमारे यंग जीनियसेस. वो आने वाले कल का इंतजार ही नहीं करते. देश के कोने कोने से ढूंढे गए कई यंग जीनियसेस में से कुछ खास को चुना है हमारी स्पेशल जूरी ने. बायजूस यंग जीनियस के हर एपिसोड में हम मिलेंगे कुछ ऐसे यंग जीनियसेस से जिनकी उम्र तो छोटी है पर कारनामे बड़े. आज के हमारे पहले यंग जीनियस से. मेरा नाम जुनैरा खान है, आई एम 13 years old. मैं एक सॉफ्टवेयर डेवलपर हूँ फ्रॉम हैदराबाद. फिलहाल मैं अपनी कंपनी के इंचार्ज हूँ ऑफ cm infocom.com. मैं एक्चुअली 7 years से कोडिंग शुरू कर दिया. देन फ्रॉम द एज ऑफ 8 मेरा फर्स्ट प्रोजेक्ट था junera solutions.com जो अब cm infocom.com है. देन फ्रॉम द एज ऑफ 9 मैंने अपनी टीम के साथ इन्वॉल्व होना स्टार्ट किया. देन फ्रॉम द एज ऑफ 11 मैंने अपनी कंपनी का चार्ज लिया. प्लीज वेलकम राजकुमार राव. वेलकम वेलकम वेलकम. नमस्ते. थैंक यू सो मच फॉर कमिंग. यस, कोविड टाइम. हाय सुनैरा, हाउ आर यू? आई एम गुड. सच अ प्लेजर मीटिंग यू. ये 13 साल की सीईओ हैं जुनैरा खान. 13 साल की सीईओ हैं. हां जी. जुनैरा, कैन आई हैव योर कार्ड? आई और यू कैन गिव योर मैनेजर्स नंबर. ओके. Actually, card is right now not with me. Business card. She does carry a business. Fantastic. Absolutely, God bless you, Joni. ओडिशा प्रतिभा अवार्ड से ये सम्मानित हैं द वंडर किड ऑफ ओडिसी 10 साल की श्रीनिका पुरोहित फ्रॉम बेंगलुरु. मुझे स्टेज में परफॉर्म करना बहुत अच्छा लगता है. मेरा नाम श्रीनिका है, मैं 10 साल की हूँ. मैं एक ओडिसी क्लासिकल डांसर हूँ एंड आई एम फ्रॉम बैंगलोर. नमस्ते श्रीनिका. नमस्ते. हाउ आर यू? आई एम डूइंग गुड. यू डू द एल्बो शेक विद मी? या, दीस आर कोविड हेलो. आइए बैठिए. हेलो श्रीनिका. हाय. तो ये तो है 10 साल की श्रीनिका पुरोहित. आप जानती हैं ये कौन है? हाँ. कौन है? राजकुमार राव. श्रीनिका, ओनली 10 years old. आपने जब आप 3 साल की थी आपको ऑलरेडी लोगों ने बोल दिया था ये वंडर किड है ओडिसी डांस की. हाँ. चलिए आप रेडी हो जाइए और फिर आपका परफॉर्मेंस देखते हैं. कितना एफर्टलेसली करती हैं आप, इसलिए आपके लिए भी कुछ स्पेशल है द बायजूस ट्रॉफी. बहुत मजा आया आपसे बात करके. आइए. थैंक यू.